தூத்துக்குடியில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி அனல் மின் நிலையங்களில் 15 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் இவர்கள் தங்களை அரசு மின்வாரிய ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீண்ட நாளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மின்வாரிய ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனையடுத்து தூத்துக்குடியில் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் நூற்றுக்கணக்கானோர் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மின்வாரிய ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களுக்கு ESIPF மற்றும் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வங்கியின் மூலம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி அனல் நிலையம் ஒப்பந்த தொழிலாளர் சார்பாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, தூத்துக்குடி அனல் நிலையத்தில் வேலை பார்க்குற காண்டி தொழிலாளர் பெருமிடாக்குன்னு சொன்னாங்க. அது தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அவங்க நிறைவேற்றலை, அதை நிறைவேற்றணும். அது இல்லாமல் தூத்துக்குடி அனல் நிலையத்தில் அடிப்படை தொழிலாளர்கள் ஒன்றுமே அமல்படுத்த மாட்டாங்க. குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கல, இபிஎஃப்ஐஸை முறையாக கட்ட மாட்டாங்க. நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு அட்டன்ஸ் கூட முறையாக பதிவு பண்ணது கிடையாங்க. அதை வந்து நீங்கள் முறைப்படுத்தணும். அதெல்லாம் தமிழ்நாடு அரசு தெரியப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அதை பணி நிரந்தரம் பண்ணணும். எங்களுக்கு அதான் எங்கள் மெயின் கோரிக்கை. கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ தூத்துக்குடி அனல் நிலையை பொறுத்தவரை ஒப்பந்த தொழிலாளர் தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்குற ஆளுங்க. நாங்கள் இல்லாட்டி அங்கே இன்றைக்கி இல்லாட்டும் இன்னும் 2 நாள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நீடிச்சா கண்டிப்பாக உற்பத்தி 3 நீட்லையும் உற்பத்தி நின்றும். நாங்கள் அதுக்கு ஏற்றப்ப நாங்கள் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். தேவைப்பட்ட நாளைக்கு எல்லாத்தையும் கூட நிப்பாட்டுவோம். உற்பத்தி நிப்பாட்ட கூட தயங்க மாட்டோம் நாங்கள். வட சென்னை தமிழ்நாடு இப்போ வந்து ஏற்கனவே கரண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் போராட்டம் தீவிரப்படுத்தினா கண்டிப்பாக தூதி அனுமதி தான் மின் தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படும். ஏற்கனவே யூனிட் ஒழுங்காக ஓட மாட்டேங்குது. நாங்கள் வேறு எல்லா தொழிலாளரும் கண்டிப்பாக நின்றுவோம். நின்னால் கரண்ட்டு தட்டுப்படாதான் அதுக்கு நிர்வாகம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளும் அரசு தான் பொறுப்பு. எங்களுக்கு மேலே அது சம்மந்தம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.